வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை ஸ்பெஷல் சேப்பங்கிழங்கு சாப்ஸ். இது வந்து நான்வெஜ் டேஸ்டை விட நல்ல சுவையா இருக்கும். இதை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். நல்ல சேப்பங்கிழம்ப சுத்தமா கழுவிட்டு சுடுநீர்ல கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சிருக்கிறோம். இது தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்ந்து இடித்த பொடி, உப்பு, ஆயில். தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ இன்னைக்கு சேப்பங்கிழங்க கீறி ரெண்டா நறுக்கி வச்சுக்கோம். இந்த கிழங்க நல்லா வேக வச்சு தோட உரிச்சுக்கலாம். இந்த கிழங்கை இப்போ உரிச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பழுப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வெள்ளை பண்ணி நல்லா எண்ணெயில் நல்லா மூணு 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 பொறிச்சு எடுக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. காஞ்ச வரை கிழங்க அது எண்ணெயில் போடுவோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த கிழங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும். நல்லா செவந்து பொரிந்து வந்துருச்சு. எடுத்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டேன். அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா மசாலா நல்லா டேஸ்டாக நல்லா கொட்டாமல் இருக்கும். கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வந்து பட்டை கிராம்பு சோம்பு போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா கொதித்து கொண்டு வரட்டும். நல்லா மசாலா கொதிக்கும் போது நான்வெஜோட நல்லா மணம் வரும். நல்லா ஒட்டா தொம்பி இருந்தோம் மசாலா. இந்த கருவேப்பிலை போடு. சேப்பங்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி.